ஹாய் நண்பா, முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தின் மூலம் தற்பொழுது ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஒரு அப்ளிகேஷன் தான், அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அண்ட் உங்களுக்கான சேலரியை பொறுத்தளவு பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாதம் 75,000 ரூபாய் சேலரி மட்டுமே வருது. ஒரு சூப்பரான வேற லெவல் தமிழக அரசு வேலை வாய்ப்புங்க. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒர்க் தான், ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் போட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்மெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குறது தமிழ் நோட்டிஃபிகேஷன். இந்த தமிழ் எழுத்துக்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த தமிழ் நோட்டிஃபிகேஷனை வச்சு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை முழுவதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு அரசு தனது அனைத்து துறைகளிலும் சிறந்த நல்லாட்சியை வழங்கிட பல்வேறு முன் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு 2 ஆண்டு கால தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய திறன்மிகு இளைஞர்களின் ஆற்றலையும் திறமையும் பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகளின் செயல்திறனை மேம்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் சேவை வளங்களை மேம்படுத்துவது இத்திட்டத்தின் நோக்கமாகும். சரிங்களா, தற்பொழுது இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு 25 வேகன்சி விட்டுருக்காங்க. 25 பேரை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 25 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதில் நீர் வளங்களை மேம்படுத்துதல், வேளாண் உற்பத்தி விளைச்சல் மற்றும் சந்தைப்படுத்துவதற்குரிய இணைப்புகளை உருவாக்குதல், கல்வி தரத்தை உயர்த்துதல், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கான சேலரி அதுக்கப்புறம் டூரேஷன் பார்த்துடலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திட்டத்தின் மூலம் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் தானே, அதுக்கே நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது ஒரு கவர்மெண்ட் செக்டர், அதுவும் நம்ம தமிழக அரசு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க்குக்கு போக போகிறீங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய கான்டாக்ட் கிடைக்கும். ஃப்யூச்சரில் உங்களுடைய கரியரை அது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் அந்த வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன், அதை பார்த்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த திட்டத்தின் மூலம் ஜாப்ல ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அலவன்சஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுடைய பயண செலவாக இருக்கட்டும், கைபேசி மற்றும் தரவு பயன்பாடு டேட்டா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்காக எக்ஸ்ட்ராவா மாதம் ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மாதம் உங்களுக்கு 75,000 ரூபாய் சேலரி மட்டுமே கிடைக்குதுங்க. ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்களா, பி பிடெக் எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அதே மாதிரி பேச்சுலர் டிகிரியில் மெடிசின் மருத்துவம் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், லா படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், கால்நடை அறிவியல் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சுலர் டிகிரியில், ஓகேவா? அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, முதுகலை பட்டப்படிப்பு அதாவது மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து ஃப்ரெஷர் தாராளமாக எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பிஹெச்டி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். அண்ட் அதே மாதிரி ரிசர்ச் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா உங்களுக்கும் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அண்ட் அதே மாதிரி ஃபைனலாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டுக்கு தமிழ் மொழி பயன்பாட்டு திறன், ஸோ நாலேஜ் ஆஃப் தமிழ் கண்டிப்பாக இருக்கணும். தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும், தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்துகிட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பு கிடையாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சது ஒரு 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரிசர்ச் ஃபீல்டில் இருக்குது, இல்லைனா வந்து அவங்க சொல்கிற அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சீக்கிரமாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வயதை பொறுத்தளவு குறைந்தபட்ச வயது 22, அதிகபட்ச வயது 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாங்க.
செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு முதற்கட்ட தேர்வு சொல்லியிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், இது வந்து உங்களுக்கு கணினி அடிப்படை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு விரிவான தேர்வு, இரண்டாவது ஸ்டேஜ் வந்து விரிவான தேர்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு, ரிட்டன் எக்ஸாமினேஷன் மாதிரி பேராகிராஃப் ஸ்டைலில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு, அதாவது பர்சனல் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. இதில் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 150 கொஸ்டின்ஸ் வந்து எது அடிப்படையாக கேட்குறாங்க அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், குவான்டிட்டி ஆப்டிடியூட்டு, வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன், இது மாதிரி பேசிக்கான டாபிக்ஸை வச்சு கேட்பாங்க. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய விரிவான தேர்வுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. அண்ட் இந்த விரிவான தேர்வு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது பேராகிராஃப் ஸ்டைலில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே தமிழில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு புரியலன்னா இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த விரிவான தேர்வில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு இருக்கும். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான தேர்வு அண்ட் தென் நேர்முக தேர்வில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் மெரிட் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அஃபீஷியல் வெப்சைட், இந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா August 26 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அண்ட் உங்களுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா August 6 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான முதற்கட்ட தேர்வு நாள் வந்து September 15. ப்ரிலிம்ஸ் வந்து September 15, விரிவான எழுத்து தேர்வு வந்து September கடைசியில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்சனல் இன்டர்வியூ வந்து October இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா November நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக ஜாபில் ஜாயின் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான் நம்ம தமிழக அரசு வேலைவாய்ப்புங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இதுதான் உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை இந்த இடத்துல வச்சிருக்காங்க, அப்ளிகன்ட் லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் வந்து August 6 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இல்லை வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. August 6 இந்த ஜாபுக்கான அப்ளை லிங்க் ஓப்பன் ஆனதும் நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ, பை.